பாசி பருப்பு போட்டு செய்கிற கீரை கடையல். அதுக்கு தேவையான பொருளை கீரை அண்ட் தேங்காய்ப்பூ கொஞ்சம் திருவுனது, வெங்காயம் நான் வந்து இதில் அரை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 25 கிராம் பாசிப்பருப்பு, பூண்டு, சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி. இப்போ பாசிப்பருப்பு அது கூட நல்லா கழுவி வச்ச கீரை. இந்த கீரையில் ஸ்பெஷல் என்னென்னா, இது எங்கள் வீட்டிலே நாங்களே அறுவடை செஞ்ச கீரை. கீரையை ஆட் பண்ணிவிட்டு அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவைப்படுற தண்ணி, ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, ஒரு மீடியமாக. இதெல்லாம் சேர்த்து நம்ம 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்க பண்ணியாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டோன்னா போதும். அவ்வளோதான், நான் கீரையே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி, இறக்குறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் துருவில் வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் துருவலை மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் போதும். நான் இப்போ வந்து அதுக்கு மேலே தேங்காய்ப்பூ தூவிட்டு ஆஃப் பண்ண போகிறேன். அறுவடை செஞ்சு செஞ்சது தான் இதில் ஸ்பெஷல். அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.